ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ்நாடு. நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து கூகுள்லேயோ அல்லது வந்து யாகுலையோ இதுலையோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைடில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பொருள் விரும்புகிறீங்களோ அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து கூகுள் ஆப்பெல்லாம் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பொருளை வந்து தேடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கார், உங்களுக்கு கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பைக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கார் சம்மந்தமான டீடைல்ஸ் தொலைவீங்க. அதே போல் பைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பைக் சம்மந்தமான டீடைல்ஸ் எல்லாம் தொலைவீங்க. இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணுறப்ப வந்து அதை வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி, இப்போ வந்து உங்களுக்கு பைக்கை நீங்கள் அதிகமாக தொலைவறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பைக்கு கம்பெனிக்கு பைக் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அவங்க கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யார் யார் என்னென்ன மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற அந்த அனலைசிஸ் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யார் வந்து இப்போ நான் பைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பைக் சம்மந்தமாக அதிகமாக சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது சர்ச் பண்ண போகிறப்ப அது சம்மந்தமான ஆஃபர்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஆஃபர் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து பைக் பண்ணலாம். இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதாவது வந்து நம்ம நார்மலாக சர்ச் பண்ண போகிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வந்து ஆஃபரில் தரங்கிற பேரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஆடு வேணாம், நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு சம்மந்தமான ஆடு எதுவும் வேணாம், நீங்கள் வந்து அது எதுவும் வேணாம், நான் வேணுங்கிறப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்சஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்புக்குள்ளே இருப்போங்க. அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூகுள் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ்குள்ளே இருப்போங்க. கூகுள் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா, கீழே லாஸ்ட்டாக வந்து ஆட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து அவுட் ஆஃப் ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்குது, அது வந்து டிக் அன்டிக்கில் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கேட்குது, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து டிக் ஆகிடுச்சு. இதை டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான ஆஃபர்ஸ் எதுவுமே வராது, அதாவது ஆட்ஸ் எதுவுமே வராது. இந்த மாதிரி டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.